ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட் ஸ்டேஷன். இன்றைக்கி நம்ம நுங்கு வச்சு ஒரு பால் ஷர்பத் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நுங்கு ப்ளஸ் இதோட சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. சம்மருக்கு ஏற்ற பர்ஃபெக்டான ட்ரிங்க் இது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்துட்டு அதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 பாதாம் பிசின், இதோட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாதாம் பிசுனுக்கு தண்ணி எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். ஊறினதுக்கு அப்புறமா கப்பு ஃபுல்லாக வரும். சப்ஜா சீட்ஸ் 10 நிமிஷம் ஊறினா போதும். பாதாம் பிசின் மினிமம் 8 ஹவர்ஸ் வரைக்கும் ஊறணும். இப்போ 8 ஹவர்ஸ் ஊறின பாதாம் பிசின் இப்படி தான் இருக்கும். சப்ஜா சீட்ஸும் பாதாம் பிசுனையும் ரோஸ் மில்க் லெமன் ஜூஸ்னு நிறைய ட்ரிங்க்ஸில் நம்ம ஆட் பண்ணலாம். 10 மினிட்ஸ் ஊறின சப்ஜா சீட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு நான் 5 நுங்கு எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க நுங்கு பார்த்தீங்கன்னா 4 நுங்கு வந்து இதில் பிங்க் கலர் நுங்கு. இந்த நுங்கு ரொம்பவே வந்து ரேராக கிடைக்கக்கூடியது. காட்டு பகுதியில் வளரக்கூடிய பனை மரங்களில் கிடைக்கக்கூடிய நுங்கு. இது ஒயிட் கலர் நுங்கை விட இந்த பிங்க் கலர் நுங்கு வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஷர்பத் இந்த பிங்க் கலர் நுங்கில் தான் பண்ணணுன்றது கிடையாது, ஒயிட் கலர் நுங்களையும் பண்ணலாம். எனக்கு இது கிடைச்சிது, அதனால நான் இதில் பண்ணுறேன். இப்போ நுங்கோட தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது சின்ன நுங்குன்றதுனால நான் ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய நுங்கை எடுத்தீங்கன்னா நைஃப் வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷர்பத்துக்கு சின்ன நுங்கு யூஸ் பண்ணால் தான் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ மசிச்சு வச்ச நுங்கு நான் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதோட 3 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நன்னாரி சிரப், இன்னைக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அடிச்சு எடுத்துக்கலாம். அடிச்சு எடுத்தாச்சு. சர்க்கரை எல்லாம் கம்ப்ளீட்டா கரைஞ்சிருச்சு பாருங்க. இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்ச 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் சின்ன நுங்கு எடுத்ததுனால 1/4 லிட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய நுங்கு எடுத்தீங்கன்னா இதை விட பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நுங்கு பால் ரெடி ஆயிடுச்சு. கால் டீஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப்பை இந்த மாதிரி கிளாஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ், இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பாதாம் பிசின். இந்த ரெண்டுமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இல்லை நாட்டு மருந்து கடைகளில் கட்டாயமாக கிடைக்குது. பாதாம் பிசினும் சப்ஜா சீட்ஸ்க்கும் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. இதை பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதோட கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச நுங்கு பாலையும் இதோட சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு நுங்கு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன், இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கார்னிஷிங்காக கொஞ்சம் பவுடர் நட்ஸ் இது மேலே நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம நுங்கு பால் ஷர்பத் ரெடி ஆயாச்சு. இந்த ஷர்பத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.